எந்த குழப்பமும் கிடையாது, எந்த வித பிரச்சனையும் கிடையாதுப்பா. எல்லாருமே நாங்க காமா எங்களோட வேலைகளை கொரோனா காலகட்டங்கள்ல என்ன செய்யணுமோ அந்த கொரோனா பணிகள்ல ஈடுபட்டிருக்குமே தவிர எங்களுக்குள்ள எந்த சலசலப்பும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஊடகங்கள் தான் தொடர்ந்து சசிகலா அவர்கள் ஆடியோ வச்சு எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு இருக்குன்னு மீண்டும் மீண்டும் பதிவு பண்றீங்களே தவிர எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? நாங்க பாட்டுக்கு எங்களோட வேலை எங்களோட தொகுதிகளில் போய் என்ன செய்யணுமோ, கொரோனா காலம் இது சவாலான காலகட்டம், இந்த காலகட்டத்துல என்ன செய்யணுமோ அதை தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். இல்ல இல்ல, போஸ்டர் வந்து அவங்கவுங்களே போஸ்டர் ஒட்டிக்கிட்டு போஸ்டர் ஓட்டிட்டு அது கீழே அதிமுக தொண்டன் பேர் எழுதுறாங்க. அப்ப அதிமுக தொண்டனே நிஜமா போஸ்டர் ஓட்டினா அதிமுக தொண்டனுடைய பேர் தானே அங்க இருக்கணும். யோசிச்சு பாருங்க. அப்ப என்னன்னா, ஏதோ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும், யாருக்கோ சாதகமா செய்யணும், அதிமுகவை பலவீனப்படுத்தணும், எங்களோட ஒற்றுமையை குலைக்கணும்னு உள்நோக்கத்தோட செய்யறாங்க. ஆனா பல சோதனைகள்லாம் கடந்துதான் இந்த இயக்கம் இன்னைக்கு வந்து தனித்தன்மையோடு இருக்கு. அதனால இந்த சலசலப்புக்கெல்லாம் நாங்க அஞ்சவே மாட்டோம். இது எல்லாத்தையும் போல இதையும் நாங்க கடந்து வருவோம். ஒருங்கிணைப்பாளரை பொறுத்த வரைக்கும் கட்சியில இணையும் போது அவர் வைச்ச முதல் கட்டளையே என்னன்னா, சசிகலா அவர்களுடைய குடும்பம் இந்த கட்சியில இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் அவர் இணைஞ்சாரு. அதனால வந்து அவர் பேச வேண்டிய அவசியம் இல்லை. மௌனமே வந்து அவங்க வேண்டான்றதுக்கான ஒரு சம்மதத்துக்கான அறிகுறியா தான் நீங்க எடுத்துக்கணும். இல்ல, அது அது அன்னைக்கு வந்து என்னன்னா, ஒரு நல்ல நாள், அதை வந்து எங்களுடைய இணை ஒருங்கிணைப்பாளரே சொல்லிட்டார். அன்னைக்கு நல்ல நாள்ன்றதுனால அவர் வந்து வீடு கிரகப்பிரவேசம் இருந்துச்சு, பால் காய்ச்சற வேலைகள் இருந்ததுனால நல்ல நாள்ன்றதான் முதல் தொடக்கமா சென்னையில இருக்க மாவட்ட செயலாளர்கள் வச்சு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தணும் அப்படின்றத அவர் தெளிவுபடுத்திட்டாரு. சனிக்கிழமையே போய் 6ஆம் தேதி காலையிலே போய் மீண்டும் எங்களோட ஒருங்கிணைப்பாளரை பார்த்து இரண்டு பேருமே வாழ்த்துக்கள், பரஸ்பரம் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டாங்க. அதனால இதுல எந்த உள்நோக்கமும் இல்லப்பா. அதாவது அதிமுக, ஒன்றுபட்ட அதிமுக, வலிமையோட அதிமுக, 1.5 கோடி தொண்டர்கள் கீழே ஒரு கொடையின் கீழே உறுதியா இருக்கு. இதை டிஸ்டர்ப் பண்ணணும் யார் நினைச்சாலும் கண்டிப்பா கடந்த காலத்துல எல்லாரும் தோத்து போன மாதிரி அவங்களும் தோத்துதான் போவாங்க. இல்ல இல்ல, கடந்த முறை வந்து எதிர்கட்சி தலைவருக்கான நடந்த கூட்டம் போலதான் இதுவும் வந்து பெரும்பான்மை எம்எல்ஏக்களை வைத்து கொண்டு கொரோனாவுக்கான தேர்வுகளுக்கான ஒரு கூட்டமாக தான் நீங்கள் பார்க்கணும். பலவித ஆலோசனைகள் அங்கே நடக்கும், பல டிஸ்கஷன் நடக்கும். அது அரசியல் ரீதியான டிஸ்கஷன்னு தாண்டி இந்த கொரோனா பணிகளை எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும், ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியை எப்படி செயல்படணும், வருகின்ற சட்டப்பேரவையில் வந்து எப்படிலாம் நம்ம பேசணுன்றது போல எல்லாமே அங்கே டிஸ்கஸ் பண்ணோம். அதனால வந்து இதுக்காக நாங்கள் பண்ணுறதும் கிடையாது. இது ஒரு நடைமுறை. ஒவ்வொரு பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்னாடியும் சட்டசபை கூடுறதுக்கு முன்னாடி எங்களுடைய எம்எல்ஏக்களுடைய மீட்டிங் வச்சு எல்லாருமே ஆலோசனை பண்ணி தான் போவோம். ஸோ இதில் எல்லாமே இணைஞ்சிருக்கும். இல்லை, கட்சியை மீறி யார் செயல்பட்டாலுமே அவர்கள் மீது கண்டிப்பாக கட்சி தலைமை நடவடிக்கும், அது விசாரணை மேற்கொள்வாங்க. அதை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. கண்டிப்பாக கட்சி கட்டுப்பாட்டை மீறக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் கட்சி தலைமை வந்து அவங்கள கூப்பிட்டு அழைச்சி பேசுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த கட்ட என்னமோ அதை அவங்க செய்வாங்க. எந்த நெருக்கடியும் கிடையாது. அதை தான் சொல்கிறேன், அவங்களையே விலகிக்கிறேன்னு அறிக்கையின் வாயிலாக சொல்லி ஒட்டுமொத்த ஊடகத்தின் மூலமாக மக்களுக்கு தெரிவிச்சிட்டாங்க. தெரிவிச்சிட்ட பிறகு மீண்டும் நான் வருவேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுல ஏதாவது உள்நோக்கம் இருக்கும், அதுக்கு பின்னாடி யாராவது இயங்குவாங்க. அதான் சொன்னேன், எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. அது பொதுக்குழுவுக்கான சிட்டி சிவில் கோர்ட்ல நடக்கிற வழக்கு. பட் எலெக்ஷன் கமிஷன் சின்னத்தையும் கட்சியும் கொடி எல்லாமே எங்களுக்கு தான் சொந்தம்ன்றத வந்து முடிவு செய்யப்பட்டு அது எங்க கைக்கு வந்து நாங்க பார்லிமெண்ட் இடைத்தேர்தல் எல்லாத்தையும் சந்திச்சிட்டோம். இனிமேல் அதிகாரப்பூர்வ அதிமுகனா அது இணை ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் எங்களுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடியார் அவர்களுக்கு தான் சொந்தம்ன்றது, 1.5 கோடி தொண்டர்களுக்கும் சொந்தம்ன்றது அது சட்ட ரீதியா முடிவு செய்யப்பட்ட விஷயம். மீண்டும் மீண்டும் குழப்பத்தை ஏற்படுத்தினா கண்டிப்பா அவங்க தோல்விதான் அடைவாங்க, மக்களுடைய வெறுப்பை தான் அவங்க சம்பாதிப்பாங்க. இதெல்லாம் அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாதுப்பா, அப்படிலாம் அவர் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாரு. எதுவா இருந்தாலும் உங்களுக்கு ஊடகங்களுக்கு செய்திகளை வந்து நாங்க செய்தி குறிப்பாகவும் அறிக்கையின் வாயிலாகவும் நாங்க கண்டிப்பா மீடியாவுக்கு சொல்லிட்டு தான் செய்வாங்க. அதனால இது எதுவுமே கிடையாது. உங்களுக்கு கடைசியா என்ன வருதோ ஊடகத்துக்கு அதுதான் அதிகாரப்பூர்வமான செய்தி. இதெல்லாம் ஒரு வதந்தி தான், எங்களை பலவீனப்படுத்தணும்னு தொடர்ந்து அமமுக சேர்ந்தவர்கள் கொண்டு போற ஒரு வதந்தி, எங்களுடைய எதிரிகளும் துரோகிகளும் கூட்டு சேர்ந்து கொண்டு போகிற ஒரு வதந்தி இது. கண்டிப்பா கிடையாது. அதை வந்து எங்களுடைய இணை ஒருங்கிணைப்பாளரும் சொல்லிட்டாரு, மூத்த அமைச்சர்களும் சொல்லிட்டாங்க. சோ அதனால அது கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாரும் கட்சியில இணைய மாட்டாங்கன்னு எங்க கட்சியுடைய தலைமை சொன்னதுனால ஒரு செய்தி தொடர்பில் நானும் அதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். எப்பொழுதுமே ஏற்படுத்தாது. அதான் நான் சொன்னேன், சிறையில 4 வருஷம் இருந்தாங்க, எந்த தொண்டரும் போய் அவங்கள பார்க்கல. சிறையிலேருந்து வெளியே வந்த பிறகு எந்த தொண்டரும் போய் பார்க்கல, எந்த எம்எல்ஏஸும் பார்க்கல, எந்த எம்பிஸும் பார்க்கல, எந்த மாவட்ட செயலாளரும் பார்க்கல. இப்ப சிறையில வந்து இத்தனை நாள் கழிச்சும் போய் யாரும் பார்க்கல. இவங்களா போன் போட்டு பேசும்போது அது ஒரு மனித இயல்பு. ஒருத்தர் போன் போட்டவனே என்ன செய்யறதுனே தெரியாம பேசணும்னு பேசக்கூடியவர்கள் இருப்பாங்க. அது கண்டிப்பா கட்சி தலைமை கூப்பிட்டு அவங்க விசாரிப்பாங்க. அது வந்து நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கணும்னு கட்சி தலைமை முடிவு செய்யக்கூடிய விஷயம்.
சோ மத்தபடி வந்து கட்சிக்குள்ள எந்த சலசலப்பும் ஒன்றுபட்ட ஆதிமுக உருவான பிறகு எந்த சலசலப்பும் இல்லாம தெளிந்த நீரோடை போல நாங்க பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால எங்களை யாரும் அசைச்சு கூட பார்க்க முடியாது. சொல்ல போனா இன்னும் வலிமை அடைஞ்சிட்டு தான் போகும். இது அறிக்கை போர்லாம் கிடையாதுப்பா. இப்ப வந்து நாங்க எதிர்கட்சி ஆயிட்டோம். எதிர்கட்சி ஆன பிறகு கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளரா அவர் வந்து ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா ஆளுங்கட்சியுடைய குற்றம் குறைகளை சொல்லிட்டு இருக்காரு. இங்க இவர் எதிர்கட்சியா அரசு சம்பந்தமான குறைகளை ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி தலைவரா அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறாரு. இங்க எல்லா இரண்டு பேருமே எதை நோக்கி போறாங்க? மக்களுடைய பிரச்சனையை தானே கொண்டு போறாங்க. இப்ப அவங்களோட தனி நபர்களுக்கான பிரச்சனையை கொண்டு போனாலோ கட்சி ரீதியான பிரச்சனைகளை கொண்டு போனாலும் அறிக்கை போறோம்னு நீங்க சொல்லலாம். இரண்டுமே இரண்டு தலைவர்கள் மட்டும் அல்லாமல் இரண்டாம் கட்ட தலைவர்களே வந்து அறிக்கை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சொல்ல போனா செய்தி தொடர்பாளர்களே அறிக்கை கொடுக்குறாங்க, புகார்கள் கொடுக்குறாங்க, இதெல்லாம் செய்யறாங்க. இது வந்து நார்மலா நடக்கிற விஷயம். ஆனா நீங்க இரட்டை தலைமைன்றதுனால இந்த பெரிய விஷயமா நீங்க கொண்டு போறீங்க. அப்படி பார்க்கவே பார்க்காதீங்க. இது ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்கட்சியா தலைவர்கள் எங்களுடைய கட்சியுடைய தலைமையில் இருக்க தலைவர்களும் இரண்டாம் கட்ட தலைவர்களும் ஏன் ஒரு தொண்டர் கூட கொண்டு போய் ஒரு புகாரை கொண்டு போய் கொடுக்கலாம், ஒரு எதிர்ப்பான ஒரு நிர்வாகி வந்து ஒரு மாவட்ட செயலாளர் அறிக்கை கொடுக்கலாம். இதனால வந்து எந்த வித தவறும் கிடையாது, இதுல எந்த உள்நோக்கமும் கிடையாது.